மின்சார வாரிய செய்திகள். மின் புகார் செல்போன் எண்களை அனைவருக்கும் எஸ்எம்எஸ் செய்ய வேண்டும். மின் உற்பத்தியை பெருக்க 5 ஆண்டிற்கான திட்டத்தை 1 வாரத்தில் தெரிவிக்க வேண்டும். அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தல். மின் உற்பத்தியை பெருக்க 5 ஆண்டிற்கான திட்டத்தை 1 வாரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தினார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தலைமையில் சென்னை வடக்கு, மத்திய, மேற்கு, தெற்கு 1 மற்றும் தெற்கு 2 மின் பகிர்மான வட்டங்கள் தொடர்புடைய மேற்பார்வை பொறியாளர்கள், செயற் பொறியாளர்கள் மற்றும் உதவி செயற் பொறியாளர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் ராஜேஷ் லக்காணி மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அமைச்சர் ஏ செந்தில் பாலாஜி பேசுகையில் கூறியதாவது, தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நற்பெயரை ஏற்படுத்தும் துறையாக நாம் விளங்க வேண்டும். பொதுமக்களின் புகார்களின் மீது உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மேலும் வரும் புகார்கள் உங்கள் பகுதி அல்லாதவையாக இருப்பின் சம்பந்தப்பட்ட பகுதி அலுவலருடன் அதனை பகிர்ந்து தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மின் உற்பத்தியை பெருக்க வேண்டும். மேலும் செய்தித்தாள், தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் மின்சாரம் தொடர்பான எந்த குறையாக இருந்தாலும் அந்த குறை குறித்தும் அதனை நிவர்த்தி செய்ததற்கான தகவலை குறித்தும் உடனடியாக தனக்கு தகவல் அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்னக புகார் மையத்தில் பெறப்பட்ட மின் புகார்கள் குறித்தும் அப்பகுதி பிரிவு அலுவலர்கள் துரித நடவடிக்கை எடுப்பது குறித்தும் அப்பகுதியில் மின் தடங்கள் ஏற்படுவதற்கான காரணம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். அடுத்த 5 ஆண்டிற்கான திட்டங்கள் குறித்து முதலமைச்சரிடம் ஒப்புதல் பெறக்கூடிய நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகளில் புதிய மின் உற்பத்தியை பெருக்க வேண்டும். மின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். எந்த பிரச்சனைகளும் வராமல் திட்டம் வகுக்க வேண்டும். மேலும் 5 ஆண்டிற்கான திட்டத்தை 1 வாரத்தில் அளிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அறிவுறுத்தினார். புகார் எண்ணை அனைவருக்கும் வழங்குங்கள். மேலும் கைபேசி எண் பதிவு செய்யப்பட்ட மின் நுகர்வோர்களுக்கு மின்னகத்தின் புகார் மையத்தின் தொடர்பு எண் 9498794987 என்ற எண்ணை அனைவருக்கும் குறுஞ்செய்தியாக அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அனைத்து பிரிவு அலுவலகங்களிலும் மின்னகம் புகார் மைய எண் பொதுமக்களின் பார்வையில் தெரியும்படி அமைக்க வேண்டும். மின் கட்டண ரசீதுகளில் மின்னகத்தை குறித்தும் புகார் எண் 9498794987 குறித்தும் தகவல்கள் அச்சிடப்பட்டு அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உதவி பொறியாளர்கள் மற்றும் உதவி செயற் பொறியாளர்கள் மின்னக புகார் மையத்தில் தொடர்பு கொண்டு புகார்களை பெற்று உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதுடன் தக்க நடவடிக்கையை உடனடியாக எடுக்கும்படி அறிவுறுத்தினார். சரி செய்ததும் தெரிவிக்க வேண்டும். புகார்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மின் தடை நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட புகார்தாரருக்கு உதவி பொறியாளர் மற்றும் உதவி செயற் பொறியாளர் மூலமாக உரிய அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட தினசரி பணிகள் குறித்த விவரம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக இணையதளத்தில் தினமும் பதிவேற்றம் செய்யப்படவும் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய பணிகள் குறித்து அறிக்கைகள் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வரும்படி பத்திரிகை மற்றும் சமூக வலைதளங்களுக்கு வழங்கவும் அறிவுரை வழங்கினார். அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நற்பெயர் உருவாக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் கவனமாக இருந்து நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். இக்கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் மின்னகம், மின் நுகர்வோர் சேவை மையத்தை ஆய்வு செய்து வரப்பெற்ற புகார்களையும் அதனை நிவர்த்தி செய்த விவரங்களையும் கேட்டறிந்து புகார்கள் மீது தீர்வுக்கான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுரை வழங்கினார். இதை போன்ற மின்சாரத்துறை சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.